வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 8, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock மேல ஆகுது. ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து ஒரு ஃபுல் டவுன் தான், டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஒரு 12 o'clock அப்புறம் தான் ட்ரெண்டே வந்து சேஞ்ச் ஆகுது. பை அட் 39,296.80. ஸோ இந்த பாயிண்டில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம், என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இந்த சார்ட்டில் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இப்போ கூட பாருங்கள், நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆச்சுல, இவ்வளோ நேரம் வந்து அந்த செல்லிங் போயிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னோன்னே கேண்டிலுடைய கலர் அப்படியே ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம், என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலான்றதுக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கு பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு பை கால் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 39,296.80 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸில் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 39,395, அதாவது ஒரு 99 points கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஷோ பண்ணுது. நமக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கிறது ஒரு 99 points கிடைக்குதா அப்படின்றதான் இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அது ரீச் அவுட் ஆகுதான்றது தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 1 மினிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 1 மினிட் கம்ப்ளீட் ஆனதில் இப்போயே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90 points கிட்ட வந்திருக்கு. பட் இன்னும் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுக்கல. ஸோ ட்ரேடிங் இன்னைக்கு ஓப்பனிங் நல்லாயிருக்கு. ஒரு 12 o'clock அப்புறம் ட்ரெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரிவர்ஸ் ஆயிருக்கு, நல்ல பாசிட்டிவாக இருக்குது. பட் டார்கெட் ரீச் அவுட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு 1.5 minutes வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 12:25 ஆகுது. நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனது 2 minutes ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்டே வந்தாலும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் வந்து பிரேக் அவுட் வந்து 20 minutes கழிச்சு இப்போ தான் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் இன்னைக்கு நமக்கு பை அட் 39,296 வந்தது 396,400 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள், டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டிலுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதில் வர்ற என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.